ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி வந்து கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால அவரும் என்கிட்ட இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சொன்னார் இது மாதிரி, அதனால தான்ப்பா எனக்கு மேரேஜ் ஆகலை. எங்கள் ரிலேட்டிவில் நிறைய பேர் வந்து எனக்கு பொண்ணு கொடுக்க ஒரு சில பேர் தயாராக இருந்தவங்களையும் மற்றவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதியும் ரொம்ப கிடையாது, ரொம்ப வசதியான ஃபேமிலியெலாம் இல்லை. வீட்டில் ஊரில் வந்து ஒரே வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகே சார், எனக்கு இதை பற்றி தெரியாது, அதனால தான் அப்படின்னோடனே, உங்கள் வீடு மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். எங்கள் அக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது, அது வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கும், க்யூர் ஆகிடும். இருந்தாலும் வந்து அதை எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வர்ற மாப்பிள்ளைகிட்டலாம் வந்து சொல்லி விடுறது, அதனால வந்து அக்காவுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை, கல்யாணமே செட் ஆகலை. அவங்களோட படித்தவங்க எல்லாருக்குமே கல்யாண ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. அக்காவுக்கும் நாங்கள் வந்து 5 இயர்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கோம், எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு போனேன். போனோன்னே வந்து அம்மா கிட்ட போனோன்னே ஒரு விஷயத்த சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பையன் இருக்காருமா, அவர் வந்து ரகு ஒரு பேர், அவர் வந்து இந்த ஊர் தான், வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்காரு, அவர் வந்து அவருக்கும் அக்காவுக்கும் பொருத்தம் நல்லாயிருக்கும், அவர்கிட்ட நான் இன்னும் அதை பற்றி பேசலை, ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம வெளியில் மாப்பிள்ளது மாதிரி பார்த்து இதாகிறதுக்கு இவர் வந்து 25,000 சம்பாதிக்கிறாரு, அம்மா மட்டும்தான், ஊரில் வந்து ரொம்ப வசதியானவங்களாம் கிடையாது, ஊரில் ஒரு வீடு இருக்குது, அப்பா இறந்துட்டாரு, அக்கா லவ் மேரேஜ் பண்ணதுனால அவங்க வீட்டில் இவருக்கும் பொண்ணு கிடைக்கல, ஆனால் நல்ல ஒரு நல்ல டைப்புமா, எனக்கு என்னோட 6 மாதமாக வேலை பார்க்குறாரு, ரொம்ப நல்ல ஒரு கேரிங்கான பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அக்காவுக்கு அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பொருத்தமான ஆளாகவும் அக்காவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார், அவங்க அம்மாவே அவ்வளோ ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படின்னோடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படி அமைஞ்சால் நம்மளுக்கு சந்தோஷம் தானப்பா, நம்ம அதை தானே எதிர்பார்க்குறோம், நம்மளும் வந்து அக்காவுக்கு எப்படியாச்சும் வந்து கல்யாணம் ஆகணும்னு தானே நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னோடனே, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லை சொன்னதுக்கானாச்சும் ஒரு நல்ல ஒரு படித்த பையனாக நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு போதும், வசதியெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது, ஒரு வீடு ஊருக்கு போனால் தங்க ஒரு வீடு இருந்தால் கூட போதும் நமக்கு, இங்கே தான் நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அப்பாவே கூட ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவார், உனக்கே தெரியும் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னோடனே, அந்த பையனை ஒரு நாள் நீ அழைச்சிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. அழைச்சிட்டு வரம்மா, நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ் லீவ் வருது, அவர் கண்டிப்பாக ஊருக்கெல்லாம் போக மாட்டார், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு அவரையும் உங்கள் அம்மாவையுமே சேர்த்து இன்வைட் பண்ணுறேன், வர சொல்லுவோம், என்னென்ட்டு பேசுங்க, நீங்களே நேரில் பேசுங்க, அவங்க முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து என்னோட எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு, அதை காமித்தேன். அக்காவுக்கும் ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, பிடிச்சிருக்கு, அம்மாவும் நல்லா இருக்கார், பையன் நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பா கிட்டே வந்து நம்ம பேசிக்கலாமா இதை பற்றி, இப்போக்கி பேசாதீங்க நீங்கள், ஏன்னா அப்பாவும் ஒரு ஆசையாக இருப்பார், இதுவும் முடியலைன்னா அப்புறம் கஷ்டப்படுவார், அதனால் நம்ம வந்து அவங்க வர்றப்பன்னைக்கு சும்மா நார்மலாக என்னோடய ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்குறவர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் போணுச்சு. ஒரு 10 டேஸ் வந்து அப்புறம் வந்து லீவ் வந்துச்சு எங்களுக்கு. அப்போ நான் அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அம்மாவே நீங்கள் அழைச்சிட்டு வந்துடுங்க மதியம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் சொன்னோன்னே அவங்களும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு 11 மணி இருக்கும் வந்தாங்க, ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாலாம் நல்லா அவங்கள கவனித்தாங்க, அவங்க அம்மாவும் ரொம்ப ஒரு பொறுமையானவங்களாக இருந்தாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ரொம்ப பேசுகிற விதம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அவங்கள்ட்ட பேசினாங்க, அப்பா அப்பா வீட்டில் இல்லை, அவர் வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போயிருந்தார், அப்போ வந்து அம்மா வந்து பேசினாங்க இது மாதிரி வந்து இதுதான் என்னோடய பொண்ணு, மாதிரி பிரச்சனை இருக்குது அவளுக்கு, அதனால் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்காம விட முடியாமல் எல்லாத்தையும் வந்து கலைச்சுட்டுருக்காங்க, அதனால தான் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மாவும் பையனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணுறது அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, இது ஒரு இது இல்லைம்மா, எங்கள் வீட்லேயும் இதே தான்,
என் பையனுக்கு வந்து என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள். அதனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இவனுக்கு அமையிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டாங்க. உங்கள் பொண்ணும் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கா, ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கும், அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டோம், நம்ம விருப்பங்கிறது அடுத்தது தான், அவங்க தான் வாழ போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்ட்டு அதுங்க மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட அம்மா வந்து சொன்னாங்க. அது ரொம்ப அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கரெக்டு தான், நம்ம பேசி முடிவு இருக்கிறதோட அவங்க பேசி எப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவங்களும் ரகுவும் அக்காவும் போய் பேசினாங்க ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விருப்பம், நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு பகுதியில் உங்கள் வீட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்.